பெயர்நினைந்திரவே பிடித்திருத்தனையுன் பெருமையார் அறிவார் அருணாச்சலா பெய்த்தனம் விடவிட பெயா பிடித்தனை பெயனாக்கினேன் அருணாச்சலா பைங்குடியானான் பற்றின்றி வாடாமல் பற்றுக்குடாய்க்கார் அருணாச்சலா பொடியால் மைக்கியன் போதத்தை பறித்துன் குளத்தை காட்டினே அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. வாஷிங் மிஷின் டாக் அப்படிங்கிறது என்னென்னாக்க, நான் ரேண்டமாக வந்து எனக்கு இந்த மொமெண்ட்டில் வரதை வந்து நான் ஷேர் பண்ணுறது வாஷிங் மிஷின் டாக். பட் ஒரே ரேண்டமாக இல்லாமல் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு ஜென்ரலாக அதை பற்றி பேசுவேன். ஸோ அது ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி கொஞ்சம் ஐடியாஸ் வந்தது, அது எல்லாத்தையும் வாஷிங் மிஷின் டாக்கில் இன்றைக்கி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன அப்படின்னாக்க, இன்றைக்கி டாப்பிக்கில் என்னென்னா, பிரம்மம் வந்து எப்படி வந்து தன்னை வெளிப்படுத்திக்கிறது, ஒரு ஞானி எப்படி இருப்பான் அப்படிங்கிறத ஒரு அஞ்ஞானியோடைய கோணத்துலேருந்து நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, பிரம்மம் வந்து ஸ்வயம் பிரகாச வஸ்து. அது என்னென்னா, மற்ற ஒரு பொருள் வந்து அதை வந்து உணர்த்த வேண்டாம், தனக்கு தானே தன்னை உணர்த்திக்கிறது தான் பிரம்மம். ஸோ அப்போ என்ன அப்படின்னாக்க, இப்போ வந்து இந்த கை இருக்கிறதோ, இல்லை வந்து இந்த பிரெயின் இருக்கிறதோ, இந்த ஐஸ் இருக்கிறதோ, இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கோ இல்லையோ பிரம்மம் இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும்போது ஐ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி வேர் அந்த ஃப்ரிக்ஷனில் எனக்கு அந்த பிரம்மத்தை வந்து நான் வந்து என்னையே நான் உணர்றேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ வந்து ஒரு ஞானி அப்படிங்கிறவனுக்கு வந்து இந்த பிரம்மம் ஸ்வயம் பிரகாசமாக இருக்கிறதுனால அவன் பார்க்குற இடம் எல்லாமே அவனுக்கு வந்து பிரம்மமாக தான் தெரியுது. அப்போ ஒரு ஞானி நான் பார்த்துருக்கேன், சரதாமாலாம் பார்த்துருக்கேன், கிரி பிரதட்சிணத்தில் வரும்போது திடீர்னு சிரிக்கிறது, அந்த அந்த ஒரு பிரம்மத்தோட பிரம்மானந்தம் அப்படிங்கிறத. ஸோ அவள் வந்து ஒரு பரமேஸ்வரனுடைய ஒரு இதுலையே இருக்காவா, பரமேஸ்வரனோட வில்லோடையே அவள் வந்து தனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் வில் இல்லாமல் இண்டிவிஜுவலாக இருக்கிற அந்த நான் ஈகோ சென்ஸ் நம்மளுக்கெல்லாம் இருக்க பாருங்க, ஜீவபாவம், அது ஜீவத்துவம் இல்லாமல் ஒரு ஞானி இருக்கிறதுனால அவன் வந்து எங்கே போனாலும் வந்து ரொம்ப கேஷுவலாக அந்த மொமெண்ட்டில் தான் ஒரு ஞானி மொமெண்ட் வாழறான். ஸோ அப்போ வந்து அவன் பண்ணுறது பார்த்தேன் அப்படின்னாக்க, இன்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்லாம் அவளுக்கு ரொம்ப இருக்காதோ அப்படின்னு நான் வந்து ரொம்ப வியந்திருக்கேன். அதே மாதிரியே பார்த்தேன் அப்படின்னாக்க, இப்போது நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னாக்க, இது பிரம்மத்தில் இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸில் இது ஒரு பாசிபிலிட்டி, அது வந்து இப்போ நடந்துட்டுருக்கு. இந்த யூனிவர்ஸே வந்து ஜஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் தான், இந்த யூனிவர்ஸ் இல்லாமையே பிரம்மம் இருக்குது. ஸோ அது அகண்டம், அகண்டம் அப்படிங்கும்போது என்னென்னாக்கா அது வந்து கையில் அடங்காதது. ஸோ இந்த யூனிவர்ஸ் இருக்கிறதுனால சிருஷ்டியில் இருக்கிற இந்த யூனிவர்ஸே அப்பேரண்ட்லி மித்தியை, மித்தியைனா என்னென்னா ஒரு கயிறு மாதிரி ஏதோ தெரியறது தவிர பாம்பு தான் இருக்குது, பிரம்மம் தான் இருக்குது, சாரி பாம்பு மாதிரி தெரியறது தவிர கயிறு தான் இருக்குது, பிரம்மம் தான் இருக்குது. அப்போ என்னென்னா அது சிருஷ்டியே ஒரு சின்ன பாசிபிலிட்டி. அப்போ அந்த பாசிபிலிட்டியில் கவுண்ட்லெஸ் பாசிபிலிட்டிஸில் அப்படி ஒரு சிருஷ்டி பாசிபிலிட்டியில் ஜீவன் முக்தனாக ஒருத்தர் நடக்கும்போது அப்போ என்னென்னாக்கா அந்த ஒரு அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து பிரம்மத்தில் தெரியும். ஸோ நீங்கள் ஜீவன் முக்தனை பார்க்கணும் அப்படின்னே இல்லை, நீங்கள் இந்த இதை கேட்டுன்ட்டு நீங்கள் ஒரு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், சங்கரரோடது ஒரு மாண்டிக்கிய உபனிஷத் காரிக்கை இதெல்லாம் படிக்க படிக்க, ரெண்டாவது நீங்கள் வந்து ஒரு உபாசனை பண்ண பண்ண, ஈஸ்வர உபாசனை, அருணாச்சல உபாசனை, அம்பாள் உபாசனை பண்ண பண்ண, நீங்கள் வெளியில் போகும்போது பாருங்கோ அது வந்து பிரம்மம் தான் வெளிப்படுறது. இப்போ பஸ்ஸாலாம் பிரம்மம் தான் இருக்குனாக்கா நான் வந்து ஒரு ட்ரையாக நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் கிடையாது. நீங்கள் போய் பார்த்தா நிஜமாகவே அந்த பஸ்ஸாகவும் அந்த பஸ்ஸில் இருக்கிற எல்லா பேசஞ்சர்ஸாகவும் பிரம்மம் தான் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து உணர முடியும். ப்ரொவைடட் நீங்கள் வந்து இந்த சாதனை கண்டெம்ப்ளேட் பண்ணிட்டு அதே மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து வெளியில் போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும். ஸோ இட்ஸ் எ பியூட்டி. ஸோ பிரம்மம் வந்து இந்த மொமெண்ட்டில் இட்ஸ் எவர் ஃப்ரெஷ், அது பூர்ணம். அந்த பூர்ணம் வந்து எந்தெந்த இடத்துலலாம் பார்க்குறோமோ நம்ம அங்கங்கள்லாம் பூர்ணமும் ஆனந்தமும் நிறைஞ்சிருக்கும். ஸோ அதை நான் வந்து ரொம்ப கவனிச்சு நான் வந்து என்ஜாய் பண்ண விஷயம். அதே மாதிரியே அதனால் வந்து ஒரு ஞானி வந்து தான் பார்க்குற இடமெல்லாம் அவன் பிரம்மமாக பார்க்கறதுனால தான் சொல்லுவாள், ஞானியோட திருஷ்டி பட்டுறதுனாக்கா அவன் பூர்ணம், அவன் பார்க்குறதெல்லாமே அவன் வந்து தனக்கு வேறையாக பார்க்கல, ஸோ பிரம்மத்தை தான் பார்க்கறதுனால நம்மளும் பூர்ணமாயிடும். ஸோ வந்து இட்ஸ் ஒன்லி எ மேட்டர் ஆஃப் டைம் அவனை மாதிரி நம்ம பார்த்து, அதனால தான் ஞானியோடைய தர்ஷனம் எப்படியும் போய் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி ஒரு ஞானியை வந்து ஒரு அஞ்ஞானி வந்து தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ரேண்டமாக எனக்கு தோன்றதுன்னு இல்லை, இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ்டாக நிறையா மகான்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு ஞானியோட ஐஸ் தான் இன்னொரு ஞானி வந்து பார்த்துக்க முடியும் அப்படின்னு பாப்பாஜி, லக்ஷ்மண சுவாமி எல்லாருமே சொல்லியிருக்காரு, ரமணர் எல்லாமே. அதனால் இந்த ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கிற இந்த ஃபிலாசபி எல்லாத்தையும் அந்த லிவிங் ரியாலிட்டியாக ஞானி இருக்கான். அப்படி நம்ம ஞானி தர்ஷனம் கிடைக்கலன்னா கூட நம்ம வந்து இதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் வெளில போனீங்கன்னா இந்த லிவிங் ரியாலிட்டி ஆஃப் பிரம்மம் வந்து ரிவீல் பண்ணும். அது வந்து வேற ஒரு வஸ்துனால நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும்னே அவசியம் இல்லை, இட் இஸ் செல்ஃப் ரிவீலிங். இப்போ நான் சொல்கிற அந்த டாக்கை கேட்டு தான் நீங்கள் பிரம்மத்தை வந்து புரிஞ்சுக்கணும்லாம் கிடையாது. பிகாஸ் த ரீசன் இஸ் யூ ஆர் தட் வெரிலி, நீங்கள் எதை சர்ச் பண்ணுறீங்களோ அந்த பொருளே நீங்கள் தான் அப்படிங்கும்போது அது ஸ்வயமாக அப்பா வந்து. இப்போ நான் திருவண்ணாமலை அருணாச்சலத்துக்கு போகும்போது கூட சேஷாதி சுவாமிகள் ஆசிரமத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி சன்னதியில் என்ன தோணிச்சுன்னா, அப்படியே அப்பா ரீவீல் பண்ணிக்கிறார் தன்னை வந்து, தானாகவே இருந்து ரீவீல் பண்ணிக்கிற அந்த துடிப்பு, நான் இருக்கேன் 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 இருக்கேன், நான் 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 அப்படிங்கிற அந்த ஸ்பூர்த்தி இருக்கு பாருங்க, அதில் இருக்கிறது
அந்த செல்ஸ்ல எல்லாம் நான் அப்படிங்கிற எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்கோ, அதுவா வந்து தட்சிணாமூர்த்தி தன்னை வெளிப்படுத்தின்னு இருக்காரு. ஸ்வயமேவ பிரகாஷ வஸ்தோ, தனக்கு அந்நியமே யாரும் இல்லாம தன்னை தானே தனக்காவே வெளிப்படுத்திக்கிற வஸ்தோ. அப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை கிடையாது பிரம்மத்துக்கு. ஸோ அது வந்து ஒரு இதுவா ரிவிலேஷனா திருப்பி திருப்பி வந்தது. அதே மாதிரியே வந்து நம்ம இப்போ இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறது, இந்த கிரந்தங்கள் ரிபுகீதை திரிபுரா ரகசியம் இந்த கிரந்தம்லாம் நம்ம படிக்கிறோம். இதில் வேறு வேறு மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் வந்து அந்த ட்ரூத்தை வந்து சொல்கிறா. நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போனேன் அப்படின்னாக்கா திடுக்குன்னு அந்த இடத்துல வந்து அந்த 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 ஒரு ஒரு டைமென்ஷனில் அந்த பிரம்மம் வந்து தன்னை வெளிப்படுத்திக்கிறது. ஸோ அதே டைமென்ஷன் தான் நெக்ஸ்ட் டைமும் வெளிப்படுத்திக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நான் எப்படி சொல்கிறது, நீங்கள் நான் அன்னைக்கு போன வருஷம் சிங்கேரி ஆச்சாரியா தர்ஷனத்துக்காக போனேன். அப்போ வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கடையில் பார்க்கும்போது அந்த கடையில் ஆதிசங்கரோட இமேஜ், ஆதிசங்கரோட இமேஜ் எனக்கு கடையில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டுது. மனசை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கும் போது என்னென்னாக்கா, அப்போ வந்து அவர் சொன்ன மாதிரி இருந்தது என்னென்னா, பிரம்மத்துக்கு வந்து ஓல்டு நியூலாம் கிடையாதுப்பா, மாடர்ன் பழசுங்கிறதெல்லாம் பிரம்மத்துக்கு கிடையாது, எப்பவுமே இருக்கிற வஸ்துவோ. அப்போ என்ன இருந்ததோ, நான் வந்து மாண்டிக்கிய உபநிஷத்துக்கு வந்து நோட்ஸ் எழுதின போது திக்கா, அதாவது கௌடபாதகாரிக்கும் போது அதுக்கு என்ன நோட்ஸ் எழுதினாரோ அப்போ என்ன பொருள் இருந்ததோ அதே தான் இப்பவும் இருக்கு, இந்த கடையிலையும் அதுதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிவிலேஷன் தோணித்து. ஸோ அதுதான் ரொம்ப உண்மை. அப்போது அது பழமைக்கு தான் ஒரு தமிழ் பாட்டில் கூட வரும், அதாவது வந்து பழமைக்கும் பழமையானவன் புதுமைக்கும் புதுமையானவன். அப்போ என்னன்னாக்கா, நீங்கள் பாஸ்டில் எத்தனை தூரம் தேடி போனாலும் அதே அருணாச்சலம் தான் இருக்கும், அதனால தான் அடிமுடிக்கான. அதே மாதிரியே நீங்கள் ஃபியூச்சரில் எத்தனை தூரம் தேடி போனாலும் அதே அருணாச்சலம் தான் இருக்கும். ஸோ உள்ள பொருள் வந்து என்னன்னாக்கா, அது டைமில் அகப்படாதது. அதனால வந்து இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த டாக், இந்த இந்த வெளிச்சத்தில் இந்த முகூர்த்தத்தில் நான் சொல்லிட்டு இருக்கிற டாக், நீங்கள் இதை எப்போ பார்க்குறீங்களோ அப்போது இன்றைக்கி இதை வந்து ஒரு ஒரு வருஷம் கழித்து பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், பத்து நாள் கழித்து பார்க்கலாம். நான் பேசிட்டு இருக்கும்போது என்ன பொருள் இருந்ததோ அந்த பொருள் தான் பகவத்கீதையில் வந்து இருந்தது, அந்த பொருள் தான் வந்து சங்கரர் இது சொல்லும்போது இருந்தது, அந்த பொருள் தான் வந்து எல்லா இடத்துலையுமே இந்த தேசமும் இல்லை எல்லா தேசத்துலேயும் இருந்தது. அதுதான் இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறமும் இருக்க போகிறது. அப்போ என்னென்னாக்கா, அந்த பொருள்னால தான் இந்த கேமராவே உட்காந்துருக்கு, அந்த பொருள்னால தான் நான் என்னோடய வாயை நான் அசிச்சு பேச முடியறது, என்னோடய நர்வஸ் சிஸ்டம்லாம் கோஆர்டினேட் பண்ணுறது, என் கண் இந்த கேமராவை பார்க்குறது, உங்களுடைய காது கேட்குறது, உங்கள் கேமரா ஒர்க் ஆகுது, உங்கள் வீடியோ ஒர்க் ஆகுது, நீங்கள் பார்த்துக்கிறேன், அந்த நாலேஜ் உள்ளே போகிறது நீங்கள் கிரகிச்சுக்கிறேன். ஸோ இத்தனையும் வந்து பார்த்தேன் அப்படின்னாக்கா, கோஆர்டினேட்டடாக பார்த்தேன் அப்படின்னாக்கா ஒரே பொருள் தான் இருக்குது. அப்போ வந்து என்னென்னா, ஸோ வந்து இட் இஸ் பூர்ணம், அதுக்கு வந்து அடையிறதுக்கே கிடையாது, இட் இஸ் அ மொமெண்ட் டு மொமெண்ட் ப்ராப்ளம் கம்ஸ். பாப்பாஜி கூட ஒரு இதை சொல்லுவார், நம்ம பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைக்கும்போது ப்ராப்ளம் வருது, பிகாஸ் பிரம்மத்தை நீங்கள் பிடிச்சி வச்சுக்க முடியாது, அது ஆனந்தம் தான். இப்போ கேட்கும்போது இது ஆனந்தமாக இருக்குது அப்படின்னா, அந்த ஆனந்தத்தை நம்ம பார்சல் எடுத்துன்னுலாம் போக முடியாது அடுத்த நாளைக்கு. ஸோ அது மொமெண்ட் டு மொமெண்ட் தான் அந்த ஆனந்தம் ரிவீல் பண்ணிக்கணும். ஸோ ஈஸியும் அதனால தான் ஈஸி அண்ட் டஃப் ரெண்டுமே. ஐயே அதி சுலபம் ஆத்ம வித்தை, ஐயே அதி சுலபம். ஸோ நம்ம ரமண பவானன் சொல்லியிருக்கார், ஆத்ம வித்தை ஐயே அதி சுலபம்னு சொல்லியிருக்கார், ஐயே மெத்த கடினம்னு சொல்லலை. ஏன்னா இது வந்து சுலபமாக சுவாமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி, இப்போ இருக்கிற இந்த மொமெண்ட்ல இருக்கிற பிரம்மம். இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, சரி இப்போ இருக்கு எனக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சோ, 10 வருஷம் கழிச்சோ, 20 வருஷம் கழிச்சோ, 25 வருஷம் கழிச்சோ என் சரீரை உழுந்து போயிடுத்துனா நான் என்ன பண்ணுவேன்? அப்போ என்னென்னா, நம்ம ஃபியூச்சர் செக்யூரிட்டி பண்ணிக்கிறோம், அந்த இன்சூரன்ஸ் பிரம்மத்துலலாம் அது கொடுக்காது. இந்த மொமெண்ட்ல தான் தன்னை ரிவீல் பண்ணிக்கும், நீங்கள் அடுத்த மொமெண்ட்டுக்கு வேணும்னா அடுத்த மொமெண்ட்டுக்கு தான் ரிவீல் பண்ணிக்கும், அது பியூட்டி. ஸோ நீங்கள் டைம்குள்ளே நம்ம கொண்டு வரது பார்க்கும்போது தான் நம்ம வந்து அந்த குவஸ்டின்ஸ்லாம் கேட்குறோம். அதனால குவஸ்டின்ஸ் எல்லாமே ஏன் ரமண மகரிஷியோட சன்னதியில் போயிடுது அப்படின்னா, யாரும் நிறைய கொஸ்டின் கேட்க வந்த அவளுக்கே கொஸ்டின்ஸ் கேட்க முடியலன்னா, அவளுக்கு வந்து அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் போய் பூத்திடுறார் பகவான். அப்போ வந்து வேற கேள்வி எழுதில்லை. ஸோ ப்ராப்ளம்ஸ் கம் ஒன்லி வென் வி திங்க் அபவுட் ஃபியூச்சர். ஆனால் பிரம்மங்கிறது இப்போ இருக்கிற வஸ்து, அப்போ அதை ஃபியூச்சரில் நம்ம தேட முடியாது. இன்ஃபேக்ட் அது டயத்துலேயே இல்லை, பட் கிட்டத்தட்ட பார்த்தா அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட் தான் வெரி க்ளோஸ் டு பிரம்மம். அப்போ வந்து அந்த ரிவிலேஷன் வருது. அதனால அதுதான் ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரெஷ் சார். அது வந்து அதே இதே சண்டே தானே நாளைக்கும் வருது, ஆனால் பாருங்க ஐ மீன் இதே சண்டே தானே அடுத்த வாரமும் வரப்படுது, பட் டோட்டலி இட் இஸ் டிஃப்ரெண்ட். நாளைக்கும் அதே தான் வரப்படுது, பட் டோட்டலி எவ்ரி திங் இஸ் டிஃப்ரெண்ட், சேம் இட் டிஃப்ரெண்ட். அதான் நித்திய அந்த ஒரு பியூட்டி இருக்கு அந்த பிரம்மத்தில். பிரம்மங்கிறதுனால தான் சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ், அது நமக்கே புரியாத ஒரு சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் வந்து யூ கெனாட் கோ டு த சேம் ரிவர் ட்வைஸ், அதான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து நீங்கள் அதே அதே லைஃபாக இருந்தாலும் அது ஃப்ரெஷ் தான். இந்த போர்டோம் அப்படிங்கிறதே ஏன் வருது அப்படின்னாக்கா, அவள் ஆசைக்கும் கோபத்துக்கும் நடுவில் நம்ம போகும்போது தான் நமக்கு போர் அடிக்கிறதுங்கிறோம். பிரம்மத்தில் போரே அடிக்க முடியாது, பிகாஸ் எவ்ரி மூமெண்ட் இட் இஸ் ஃப்ரெஷ். அது பூர்ணமாக வந்து பூர்ணத்தை அப்படியே பூர்ணத்துவத்தை புகுத்துறது, அப்போ அதில் ஒரு ஆனந்தம் வருது. ஸோ ஆனந்தம் பிரம்மனோ வித்வா, பிரம்மத்துக்கு இன்னரன் குவாலிட்டி சச்சித் ஆனந்தம், ஆனந்த ஸ்வரூபம். அதனால தான் வந்து
ஆனந்தமா இருக்கு, பூர்ணமா இருக்கு பிரம்மம். சரி, அதெல்லாம் இன்னைக்கு வாஷிங் மிஷின் டாக்ல தொகுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லாபமே கபிர லாபமே நூற்று லாபமே நூற்று நேர் அருணாச்சலா மறுபடி சொல்லிலே வந்தேன் படியில வருந்திரும் தலைவதி அருணாச்சலா சேராயனின்மை நீராயுருகி கண்ணீரால் கழுவேன் அருணாச்சலா சையன தள்ளிர் சேவினை சுருமலால் உய்வகை எதிரி அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய.